செந்தில் அமுதா சீரியல் மே 11 எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பழனி மேடையில் என்ன சொல்கிறாருன்னா, அமுதா மட்டும் இந்த ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டண்ட்டாக வந்தா கண்டிப்பாக இந்த பள்ளிக்கூடத்தை அவன் நல்லா நடத்த மாட்டான், நான் நிறையா செலவு செய்வேன், ஆனால் அமுதாட்ட என்ன இருக்கு செலவு செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அமுதாவை ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம செந்தில் மாணிக்கத்துக்கிட்ட சொல்கிறாரு, இவன் என்ன போய் மேடையில் பேச சொன்னால் அடுத்தவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு. அதுக்கப்புறமா பழனி சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் ஒரு முடிவு எடுத்து எனக்கு ஓட்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி பேசி முடிக்கிறாரு. அடுத்ததாக கரஸ்பாண்டன்ட் சொல்கிறாரு, ரெண்டாவதாக யார் பேச போகிறாங்கன்னா வேட்பாளர் அமுதா தான் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அமுதா மேடைக்கு ஏற போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து பழனி டக்குன்னு அமுதாவை நிறுத்துறாங்க. அப்போ அனலக்ஷ்மி கேட்குறாங்க செந்தில்கிட்ட, இவன் எதுக்கு இப்போ பாதியிலேயே நிப்பாட்டுறான் அமுதாவை அப்படின்னு. அதுக்கு செந்தில் சொல்கிறான், என்னன்னு தெரியலையம்மா அப்படின்னு. அதுக்கப்புறமா பழனி என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் போய் மேடையில் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும், அதை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அமுதாவும் ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா, செல்வாவையும் புவனாவையும் கடத்தி வச்சுருக்காங்கல்ல அந்த வீடியோ இருக்குது. இதை பார்த்துட்டு அமுதா செம்மையை பயப்படுறாங்க. அப்போ பழனி சொல்கிறாரு, இங்கே பாரு நீ மேடையில் மட்டும் ஏறணுன்னு வச்சுக்கேன், அவங்க ரெண்டு பேரும் மேலே போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அமுதா எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் மேடைக்கு ஏறுறாங்க. அப்போ பழனி சொல்கிறாரு, எவ்வளோ திமுர் இருந்தால் நீ பாட்டுக்கும் நான் சொல்ல சொல்ல மேடை ஏற இருடி வரேன் அப்படின்ட்டு அங்கனையே ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்து அந்த செல்வாவையும் புவனாவையும் உயிரோட விடாதீங்க, கொண்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு அமுதா ரொம்ப அதிர்ச்சியாகி நேராக மேடைக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து பழனிக்கு ஒரு கால் வருது. அப்போ அமுதா சொல்கிறாங்க, பழனி சார் உங்களுக்கு தான் கால் வருது, அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு. உடனே பழனியை அட்டன் பண்ணுறாரு. அதில் யார் பேசுகிறாங்கன்னா செல்வா தான் பேசுகிறாரு. செல்வாப்பா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு தம்பி, உனக்கு மட்டும்தான் வீடியோ அனுப்ப தெரியுமா, எனக்கும் தான் வீடியோ அனுப்ப தெரியும், உன்னுடைய ஃபோனில் வர வீடியோவை பார்த்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பழனி அதிர்ச்சியாகி ஃபோனை கட் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்குறாரு. பார்த்தா பழனியோட அம்மாவை ஆல்ரெடி செல்வாப்பா கடத்திட்டாரு. இது பார்த்துட்டு செம்மையாக அதிர்ச்சியாகிறாரு பழனி. அதுக்கப்புறமா நம்ம அமுதா கேட்குறாங்க, என்ன சார் ஏதாவது ஃபோன் பேசணுமா, நான் இல்லை பேச ஆரம்பிக்குவா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் செல்வாவையும் புவனாவையும் அருவாளால் வெட்ட போகிறாங்க. அப்போ டக்குன்னு பழனி கால் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவுடிகளும் அவங்க ரெண்டு பேருமே விட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அமுதா கண்ணை மூடி நம்ம கதிரேசன் மாமாவை கூப்பிட்றாங்க. அப்போ கதிரேசன் வராரு. அப்போ கதிரேசன் சொல்கிறாரு, அமுதா நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்லா பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அமுதாவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பழனி தோத்து போய் உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு பக்கம் உமா சரியான டென்ஷனில் இருக்காங்க. ஒரு வேலையை கூட உருப்படியாக முடிக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லி பழனியை திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அமுதா பேச ஆரம்பிக்கிறாங்க. அமுதா பேசுகிறத பார்த்துட்டு எல்லாருமே செம்மையாக கை தட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செல்வாப்பா வந்து பழனியோட அம்மாவை கடத்தி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் குமரேசன் சரியான கோபத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் நம்ம அமுதா பேசின பேச்சை பார்த்துட்டு எல்லாருமே செம்மையாக கை தட்டி அமுதாவை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த சீரியல் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.